எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. இது நம்மளுடைய பயணம். சிவா, நானும் நீங்களும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ணுற இது ஒரு பேஜ். அதாவது 108 சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிற பேஜ். இது நம்ம கோயிலோட பேஜ். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ திடீர்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்றத வந்துட்டு உணர்ந்து ரசித்து பயணம் செய்யணும். சும்மா வாயிலே மட்டும் லைஃப் இஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி, வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படி சொன்னால் பத்தாது. ஸோ அதை ஃபீல் பண்ணணும் இல்லையா. அந்த ஃபீலிங்கை உண்டாக்குறதுக்கு தான் நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நான் பேசிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபீலிங் ஸோ பிளாஸ்ட், ஸோ பிளாஸ்ட் சிவா. நல்லது நடக்கட்டும். அதாவது சும்மா வாயில் வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு ஐ லவ் யூ லவ் யூ டூ அப்படி சொன்னால் அர்த்தம் இருக்காது. அதை ஃபீல் பண்ணி சொன்னால் தான் அந்த காதலுக்கு ஒரு அழகு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் சிவா. ஸோ மாயா இன்றைக்கி நேராக ஒரு கதைக்கு வரேன். இந்த கதையில் வந்து ஒரு கழுதை, அந்த கழுதையை வந்து ஒருத்தர் அவர் வந்து வண்ணா அவர் கழுதை வளர்ப்பார். அந்த கழுதை வந்து பிறந்ததுலேருந்து அதுக்கு தெரிஞ்சது பூராவும் அவர் வந்து துணியெல்லாம் எடுத்து துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போவார். அந்த துணியெல்லாம் மூட்டை கட்டி அந்த கழுதை மேலே வைப்பார். அந்த கழுதை சுமந்துட்டு போவோம். அப்புறம் திருப்பி அங்கே துவைச்சி முடித்தோடனே மறுபடியும் எடுத்து கழுதை மேலே வைப்பார். கழுதை வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் அந்த கழுதையோட வாழ்க்கை. இத்தனை வருஷமாக ஓடி போச்சு, ஒரு 5 வருஷமாக ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷமாக ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த கழுதையை வந்து, சரி இவ்வளோ நாளாக இந்த மாதிரி துணியை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகிறதும் மறுபடியும் வீட்டுக்கு வரதும் இதையே செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த கழுதை, பாவம். நம்ம ஒரு 3 நாளைக்கு லீவு கொடுப்போம், தீபாவளி வந்துருச்சு, அதனால் நம்ம இந்த கழுதிக்கு 3 நாளைக்கு லீவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லீவு கொடுத்தாங்களாம். அவர் வண்ணான் வந்து லீவு கொடுத்தாராம். வண்ணான்னா யாருக்கு தெரியாது சில பேருக்கு. வண்ணான்னா துணி துவைக்கிறவங்க, சரியா. ஸோ வண்ணான் லீவு கொடுத்தாராம். லீவு கொடுத்தோன்னே அந்த கழுதை அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மூட்டையும் எடுத்து அந்த கழுதை மேலே வைக்கவே இல்லையா. ஆனால் கழுதை எங்கேயுமே போகவே இல்லையா, நின்று இடத்துல நின்றுக்கிட்டே இருந்துச்சான், பேசாமே இருந்துச்சான். அப்போ இவர் போய் கழுதுகிட்ட சொன்னார், போ இன்றைக்கி போய் நல்லா விளையாடு, குதி, ஆடு, எங்கேயாவது ஓடி போய் பார்த்துட்டு வா அப்படிலாம் சொன்னாரான். அந்த கழுதை போகவே இல்லையா, பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சான். சாப்பாடெல்லாம் போட்டாரான், நிறைய என்னென்னமோ எதனா செஞ்சாரா, ஆனால் அந்த கழுதை போகவே இல்லையா, பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சான். அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். இவ்வளோ நாளாக அந்த கழுதை நமக்காக உதவி செஞ்சிச்சு இல்லை, உழைச்சிச்சு இல்லை, இன்றைக்கி கழட்டி விட்டால் ஓட மாட்டேங்குது, ஏன் ஓட மாட்டேங்குது, சே ஒரு 3 நாள் நான் லீவு கொடுக்குறேன்றேன், ஏன் இந்த கழுதை நல்லா விளையாட மாட்டேங்குது, துள்ளி விளையாட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போது அந்த வழியாக ஒரு வழிபோக்கர் போனாராம். அவர் சொன்னாராம், அந்த கழுதியை ரொம்ப நாளாகவே மூட்டையை தூக்கி வச்சு மூட்டையை தூக்கி வச்சு மூட்டையை தூக்கி வச்சு அதை ஆற்றுக்கு போகிறதும் வீட்டுக்கு வரதும் ஆட்டுக்கு போகிறதும் வீட்டுக்கு வரதுமா செஞ்சிட்டிங்க இல்லையா, அதனால தான் அந்த கழுதை வந்துட்டு துள்ளி குடித்து விளையாட மாட்டேங்குது. ஒரு 21 நாளைக்கு நீங்கள் வந்து மூட்டையை தூக்கி அந்த கழுதை மேலே வைக்கவே வைக்காதீங்க, சும்மாவே விடுங்க, அதுவாக பழகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவாக பழகிறோன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ விடு நீ விடு, அது சொந்தமாக பழகும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி வண்ணான் என்ன செஞ்சான்னா, தினமும் அந்த கழுதியை வந்து எந்த ஒரு மூட்டையும் தூக்கி வைக்காமல், பரவாயில்ல உனக்கு 21 நாளைக்கு நான் உனக்கு வந்து சுதந்திரமாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 21 நாளைக்கும் தினமும் அந்த வண்ணான் எந்திரிச்சு பார்ப்பாரான் அந்த கழுதை வந்து விளையாடுதா ஓடுதா அப்படியா தானே. அந்த கழுதை அப்புறம் 2 அடி நடந்துச்சான். 2-3 நாள் கழித்து பார்த்தா கழுதை வந்து, கோழி நம்ம காதுலேயே கூவுது, எந்திரிச்சிரு எந்திரிச்சிருன்னு. அப்புறம் 2-3 நாள் கழித்து பார்த்தா அந்த கழுதை வந்து கொஞ்சம் தூரம் நடந்து பழகிச்சான். அப்புறம் பார்த்தா போய் மற்ற கழுதை கூட விளையாடிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஓடிச்சான், குதிச்சிச்சான், ஆடிச்சான், இந்த பக்கத்து எல்லாமே செஞ்சிச்சான். வண்ணானை சுற்றி சுற்றி நடந்துச்சான். வண்ணானுக்கு ஒரே சந்தோஷமா, ஐயோ இந்த கழுதை வந்து இவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, இவ்வளோ சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு இருக்குது, சே அது நல்லா இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதே ரொம்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு ரொம்ப ரசித்தாராம். ரசிச்சுட்டு 21 நாள்லாம் முடிஞ்சு போச்சான். போய் அதை பிடிச்சி கட்ட போனாராம். கட்டிட்டு மறுபடியும் மூட்டையை எடுத்து அது மேலே வைக்க போனாராம். அந்த கழுதை வந்து அந்த மூட்டையை தள்ளி விட்டுட்டு ஓட பார்த்துச்சான். அந்த மூட்டையை வச்சுக்க விரும்பலையா அது. அது ஓடுறது பார்த்தோன்னா வண்ணா வந்து அந்த கழுதையை பாவிக்கவே முடியலையா. அந்த கழுதையை ஆற்று கொண்டு போகிறதும் கொண்டு வரதும் அந்த மூட்டையை தூக்கி வைக்கிறதும் அதான் கழுதை இனிமேல் வேலைக்கே வச்சுக்க முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆகிட்டாரா. ஏன்னா அந்த கழுதை அவ்வளோ சந்தோஷமாக குதிக்க ஆரம்பிச்சிருச்சான். சிவா அந்த வழியாக வந்த மறுபடியும் வழி போக்குற ஒருத்தர் சொன்னாராம், 21 நாள் விட்டுட்டலப்பா, இனிமேல் அதை பிடிக்க முடியாது,
அது அதோட சந்தோஷத்தை உணர ஆரம்பிச்சிருச்சு, அது அதோட சுதந்திரத்தை உணர ஆரம்பிச்சிருச்சு, வாழ்க்கை இப்படியும் இருக்குது அப்படின்ற மறுபக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உன்னால் பிடிக்க முடியாதப்பா, அது அதோட வாழ்க்கை, அதோட பயணம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் வந்துட்டு மண்டான் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்தாராம். ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு அந்த குதிரையை அப்படியே விட்டுட்டாருன்னு வச்சிங்களேன். சரி, அதுவே ஒரு விஷயம். ஆனால் அந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம ரொம்ப நாளாகவே பழைய விஷயங்கள், சோகமான விஷயங்களை நினச்சி 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 அதுவே சுகமாயிடுச்சு தெரியுங்களா. நிறைய பேருக்கு சோகங்களே சுமையாக வாழ்கிறவங்க நிறையா பேர், அவங்க வாழ்க்கையில் நடந்து வந்த விஷயங்களை நினச்சி தினமும் காலையிலையும் சரி ராத்திரியும் சரி சோகமான பாட்டு கேட்குறது, ஒரு காதலில் தோல்வியாக இருந்தாங்கன்னா அந்த காதல் பாட்டு, சோகமான காதல் பாட்டை ரொம்ப ரசிக்கிறது, ஒரு தொழிலில் தோல்வியாக இருந்தாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியான மனசு கஷ்டத்தோடையே அப்படியே அந்த சுகத்தை ரசிக்கிறது, அப்படியே ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது, ரிலாக்ஸாக இருப்பாங்க, இதுதான் வாழ்க்கை போல் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த கழுதையை போல், அதாவது பொதி சுமந்த அந்த மூட்டை சுமந்த அந்த கழுதையை போல். ஒரு சின்ன வயசில் யாராவது இறந்து போயிட்டாங்க, அவங்க ரொம்ப இவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே நினச்சி ரொம்ப ஒரு சோகமான பாட்டு கேட்டுக்கிட்டு சோகமான விஷயங்களையே ரசிச்சுக்கிட்டு அந்த மனம் அதிலே லைத்து 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 அந்த சோகமான மூட்டைகளை தூக்கி 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 அவங்க பழகி போயிடுவாங்க. எல்லா மனிதர்களுமே அப்படி தான் பழகி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்கள மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த கழுதை 21 நாளைக்கு திறந்து விட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு 21 நாளைக்கு மட்டும் உங்களுக்காக ஒரு ஆத்மஜோதி ஏற்றுங்க, உங்களுக்காக ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்கள், நல்ல பாடல்கள் கேளுங்க, நல்ல தெளிவான விஷயங்களை படிங்க. இன்டர்நெட்டில் இப்போ நிறையா இருக்குது, தட்டினோடையும் புக்கெல்லாம் நீங்கள் தேடி போன அவசியம் இல்லை, எதையாவது வரட்டுமே அதையே பாருங்கள், படிங்க, நல்ல நல்ல வைப்ரேஷன் உண்டாகக்கூடிய விஷயங்களை பாருங்கள், நல்ல ஒரு வாசனையான ஒரு ரோஜா எடுத்து முகந்து பாருங்கள், ஐயோப்பா இறைவா இதுக்குள்ளே எப்பட்றா இவ்வளோ பெரிய வாசனையை வச்சா அப்படின்னு சொல்லி ரசித்து பாருங்கள். வெளியே பாருங்கள், சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார், நேற்று ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கார், அதுக்கேற்ற மாதிரி இந்த வானம் வந்து டிசைனாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, சூரியன் மறையும் போது இருக்கிற அழகு இருக்குது தெரியுங்களா, உதிக்கும் போதும் மறையும் போது இருக்கிற அழகு தெரியாது, வர்ணிக்கவே முடியாது, எத்தனையோ ரவிவர்மா ஓவியர்கள்லாம் வரைஞ்சு பார்த்துட்டாங்க, வரைஞ்சு முடிக்க முடியலை, அப்படி ஒரு அழகு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ரசித்து 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 ஒரு 21 நாளைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை உணர பாருங்கள். சோகமான பாட்டை கேட்காம ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்கள், நல்ல உணர்வுகளோடு உள்ள பாட்டை கேளுங்க, நல்ல கிருஷ்ணா பாட்டு கேளுங்க, இல்லை ஏதாவது ஒரு ஒரு சங்கீதம் கூட கேளுங்க, சும்மா கூட ஒரு மியூசிக் மெடிடேஷன் மியூசிக் இன் டெமல் அப்படின்னு தட்டி பாருங்கள் யூடியூப்பில், இல்லைனா வந்து ஃப்ளூட் மியூசிக் ஏதாவது ஏர்லி மார்னிங் ஃப்ளூட் மியூசிக்னு தட்டி பாருங்கள், ஒரு மெடிடேஷன் பண்ண ரொம்ப டீப்பாக அழகாக இருக்கும். இதே நைட்டு வந்து நைட் ஃப்ளூட் மியூசிக் ஃப்ளூட்டு இல்லை சித்தார் அந்த மாதிரி மியூசிக்லாம் கேட்டு பாருங்கள், ரொம்ப மனம் லைத்து போயிடும். இதுலேயே ஒரு 21 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய சுகம் உங்களோட சுகமான அந்த 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 கஷ்டமான சுமைகள் இருக்கு இல்லையா, அதை யோசிச்சு பாருங்கள், உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்கள், உங்களால் ரசிக்க முடியுமான்னு பாருங்கள். சிவா இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், அந்த பொதி சுமக்கிற அந்த கழுதை மாதிரியே நிறைய சோகங்களை சுமந்து வந்திருப்பீங்க, தெரியுது வலிக்கத்தான் செய்யும், ஆனால் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர பாருங்கள், வெளியே வந்து உங்களை நீங்கள் ரசிக்க பாருங்கள், ஒரு 21 நாளைக்கு நீங்கள் ரசித்து பாருங்கள், 22வது நாள் உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, 22வது நாள் இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அந்த சோகமான சுமைகள் தூக்கி விட்டு போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பரவாயில்ல நீங்கள் அங்கேயே போங்க, அதையே யோசிச்சு பாருங்கள், அதையே அது கூடயே வாழுங்க. ஆனால் இந்த சந்தோஷம்னு எனக்குள்ளே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப தெளிவாக இருக்கேன், கடவுள் எல்லாத்தையும் எனக்காக படைச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது புதுசான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்காகத்தான் இந்த விளக்கு போடுங்க, ஜோதி போடு, அதுக்காக 21 நாள் மட்டும் ஜோதி போடாதீங்க, ஜோதி போடுறது லைஃப் டைம் ஜோதி போடுறது சரியா. சிவா ஒரு முட்டை, ஒரு சாதாரணமான ஒரு முட்டை, ஒரு கோழி உட்காந்து அடை உட்காந்தாலே அந்த முட்டைக்கு உயிர் வந்துடும், 21 நாளில் ஒரு முட்டைக்கு உயிர் வந்துடுது சொன்னால் அவங்களோட எண்ணங்களை 21 நாளில் மாற்றிக்க முடியும், தெளிவான சிந்தனைக்கு வர முடியும், ஒரு சந்தோஷமான உணர்வுக்குள்ளே வர முடியும். இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இன்னும் 100 நாளைக்கு சந்திப்போம், காலம் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக சந்திப்போம். சிவா இன்றைய பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இன்றைய பொழுது சித்திரா பௌர்ணமி, முருகனுக்கு நிறைய பால் கொடலாம் எடுப்பாங்க, நம்ம கோயிலில் சித்திரகுப்தர் திருக்கல்யாணம், இன்றைக்கி ராத்திரி அதாவது இன்றைக்கி கல்யாணம், அந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது நிறையா லைவ் வீடியோலாம் இந்த பேஜில் நான் போடுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வாங்க. இங்கே போ இங்கே பேசுகிற விஷயங்கள் இங்கே போகிறதுலாம் நான் எப்பயாவது ஒரு நாளைக்கு யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணி வைப்பேன், அதையும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி ராத்திரி மலேசியா டைமுக்கு ராத்திரி 10 மணிக்கு நாம் எல்லாரும் ஒரே நேரத்தில் 7 எழுத்தனை, அதாவது எழுத தெரியல என்னம்மா எழுதுறதுல எழுதி வைக்கிறோம், எழுதியெல்லாம் வைக்காதீங்க, ரெடியாக உட்காருங்க,
நாம இன்னைக்கு லைவ் வீடியோ ஒரு மினிமம் லைவ் வீடியோ வந்து 45 நிமிஷம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஓட முடியும். ஸோ நம்ம ஒரு அரை மணி நேரமாவது நம்ம லைவ் வீடியோ போட போகிறோம். 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் உங்கள் ஊர் டைமில், மேபி இந்தியாவில் வந்து 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம நான் நினைக்கிறேன். மேபி 7:30, 8:30, 9:30, 10 7:30 மணிக்கு இந்தியா டைமுக்கு 7:30 மணிக்கு உங்களுக்கு ஈவினிங்கில். ஸோ ரெடியாக இருங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் கூட எடுத்துக்கோங்க, ஒரு பேனா கூட எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியே உட்காருங்க, ஒரு ஜோதி ஏற்றுங்க. நீங்கள் உங்களுடைய ஆத்ம ஜோதின்னு இல்லை, அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நார்மலாகவே ஒரு கெண்டலோ இல்லை ஒரு விளக்கை ஏற்றி வச்சுங்க. நம்ம வந்து அந்த பேப்பரை எரிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த நேரம் தான், நான் எழுதும் போது தான் நீங்களும் எழுத போகிறீங்க. அந்த நேரம் தான் என்னென்ன எழுதணுமோ நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. என்னென்ன வரையணுமோ அதே மாதிரி வரையலாம், எழுத தெரியாதவங்க வரையலாம். அதாவது சித்திரகுப்தனை நினச்சி ஒரு விஷயம் செய்யணும், அவ்வளோதான். அதை அப்புறம் எரிச்சிடலாம். நாம் செய்த 1 வருஷ பாவக்கணக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. செஞ்சு தான் பார்ப்போமே, சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒன்று சேர போகிறோம். ஸோ இன்றைக்கி 10 மணிக்கு நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் செய்ய போகிறோம். சிவா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க வரட்டும், முடியாதவங்க வியாக்கியானம் பேசிக்கிட்டு இது தேவையா அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அவர்கள் தூரமாகவே இருக்கட்டும். நாம் பயணம் செய்வோம் நம்மளோட பாதையில். சிவா, நான் வந்து அந்த சுதந்திரமான கழுத மாதிரி தான் இருக்க விரும்புகிறேன். அந்த சுமையாக, சுமையை தூக்கி சோகமாகவே, சோகத்தை சுமையாகவே நினச்சி அதையே ரசித்து போகிறதுக்கு நான் விருப்பப்படலை. சிவா, இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், நீங்களும் கற்றுக்குங்க. சுதந்திரமாக உண்மையாக சந்தோஷத்தை உணர்ந்து ரசித்து வாழுங்க. சிவா, மீண்டும் சந்திப்போம்.